அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் தனது தேரை இரண்டு சேனைகளுக்கும் மத்தியிலே நிறுத்தும்படியாக கண்ணபிரானிடம் அர்ஜுனன் வேண்டினான் ஏன் அவ்வாறு நிறுத்த சொன்னான்ங்கிறத இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலே அர்ஜுனன் கண்ணனிடம் சொல்கிறான் யாவதே தான் நெறிகம் யோத்துகாமான் அவஸ்திதான் கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே கண்ணா அர்ஜுனன் சொல்கிறான் கண்ணபிரானிடம் கண்ணா போர் புரிவதற்காக யார் வந்திருக்கிறார்கள் என்பதை நான் காண விரும்புகிறேன் யார் யாரோடெல்லாம் நான் போர் புரிய போகிறேன் என்னோடு யார் யாரெல்லாம் போர் புரிய போகிறார்கள் என்ற இதை முழுமையாக நான் காண விரும்புகிறேன் என்கிறான் அர்ஜுனன் அதுதான் இந்த ஸ்லோகம் யாவது மொத்தமாக எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு முழுமையாக ஏதான் இவர்களையெல்லாம் நிரீக்ஷே நான் காண விரும்புகிறேன் இவர்களைனா யார யோத்துகாமான் போர் புரிவதிலே ஆர்வத்தோடு விருப்பத்தோடு அவஸ்திதான் என் எதிரிலே யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் உள்ளபடி முழுமையாக நான் காண விரும்புகிறேன் கைகி யாரோடு நான் போர் புரிய போகிறேன் யோத்தவியம் என்னோடு யாரெல்லாம் போர் புரிய போகிறார்கள் அப்போ யாரோட நான் சண்டை போட போறேன் என்னோடு யாரெல்லாம் சண்டை போட போகிறார்கள் அதுதான் கைகி யாரோடு மயா என்னோடு இப்படி யார் யாரோடெல்லாம் போர் புரிய போகிறேன் என்பதை அஸ்மின் இந்த அர்த்தம் முயற்சி ரணசமுத்தியமே இன்னும் யார் யாரெல்லாம் ஈடுபட போகிறார்கள் என்பதை என் கண்களால் நான் காண விரும்புகிறேன் ஆகையால் நான் காணும்படியாக நீ தேரை இரண்டு சேனைகளுக்கும் நடுவிலே நிலை நிறுத்து என்று அர்ஜுனன் கோருகிறான் அதுதான் யாவதே தான் நிரிக்ஷேகம் யோதுகாமான் அவஸ்திதான் கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே கண்ணா யாரோடு நான் புரிய போர் புரிய போகிறேன் என்னோடு யார் போர் புரிய போகிறார்கள் இந்த அனைத்தையும் அனைவரையும் நான் காண விரும்புகிறேன் ஆகையினால் இரண்டு சேனைகளுக்கும் நடுவிலே தேரை நிறுத்துவாயாக என்று அர்ஜுனன் கண்ணனிடம் கூறுகிறான் இதற்கான தமிழாக்கத்தை அடுத்த ஸ்லோகத்தோடு இணைத்து வாதிகேசரி ஜீயர் வழங்கியுள்ளார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம்